நல்ல ஆசான் ஒருவரால் நல்லதொரு சமூகத்தை உருவாக்க முடியும். ஆசிரியர் சமூகத்தை வழிப்படுத்தி நல்லதொரு சமூகத்தை உருவாக்கும் பணியை செய்பவர்களில் அதிபர்கள் முக்கியமானவர்கள். சிறந்த அதிபரை கடலில் பயணிக்கின்ற கப்பலின் கேப்டனுக்கு ஒப்பிடுவார்கள். மிக குறுகிய காலத்தில் முடிந்து விடுகின்ற கப்பல் பயணத்தில் கப்பலை வழிநடத்துகின்ற கேப்டன் தன்னை எப்போதும் விழிப்பு நிலையில் வைத்துக்கொண்டு தனது பல் திறனாலும் ஆற்றலாலும் பாதுகாப்பாக பயணிகளை கரை சேர்ப்பான். அதிபர் என்பவரும் அவ்வாறான ஒரு பணியையே செய்கிறார். இளமை பருவத்தில் பயணிக்கின்ற சின்ன சிறுசுகளுக்கு பாதுகாப்பான அதேவேளை சிறப்பான அனுபவத்தை கொடுத்து சிறப்பான எதிர்காலத்தை காட்ட வேண்டும். யாழிந்து ஆரம்ப பாடசாலை அதிபர் பேராளர் திரு தியாகலிங்கம் அவர்கள் சிறந்த கேப்டனாக இருந்து பல நூறு மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தையும் பசுமையான அனுபவத்தையும் கொடுத்து இளைப்பாறுகிறார். தனது பட்டறிவின் மூலம் கிடைத்த நீண்ட அனுபவத்தையும் தான் கற்றுக்கொண்ட பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு கல்வியையும் தனது புலைமசார் நுண்ணறிவையும் அறிவையும் தனது நல்ல மனிதநேய பண்பையும் பிசைந்து ஜாலிந்து ஆரம்ப பாடசாலையை சிறப்பாக வழிநடத்தியிருந்தார். 30 வருடகாலம் சிறந்த முறையில் மாணவர்களுக்கு கற்பித்திருக்கிறார். மாணவர்களை மிகவும் புரிந்து அவர்களின் உளவியலுக்கு ஏற்றதாக தனது அணுகுமுறையை திட்டமிடுகின்ற ஒருவர். பாடசாலைக்கு வருவேன், எந்த விதமான ஒரு சஞ்சலம் இல்லாமல் என்ற வகுப்பறையிலே மாணவர்கள் என்னை பார்த்து உண்மையிலே அவர்களும் நேரத்து வந்து விடுவார்கள். வந்து நான் கூட நான் நன்றாக கலந்துரையாடுவேன். உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது என்ன பாதையில் வருகின்ற பொழுது என்ன கண்டீர்கள்லாம் மாணவர்களுடன் நான் மிக விருப்பமாக நான் உரையாடுவேன். பாடசாலையில் படிப்பிப்பதே பிள்ளைகளுக்கு போதுமானது. பிள்ளைகளை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பி வருத்தக்கூடாது. மாலை நேரத்தில் நன்றாக அவர்களை விளையாட விட வேண்டும். பின்னர் பாடசாலையில் படித்தவற்றை தினமும் மீட்டு பார்த்தால் போதும். இது இவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம். அவர் சொல்லுகின்ற இந்த விடயத்தை தான் சிறுவர் கல்வியலாளர்களும் சிறுவர் உளவியலாளர்களும் வலியுறுத்துகின்றார்கள். அவர் சொல்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் செவி சாய்க்கிறார்களோ தெரியாது. ஆனால் அவர் தனக்குள் ஒரு உயரிய எண்ணத்துடனேயே மாணவர்களை அணுகியிருக்கிறார். சிறந்த நிர்வாகி ஒருவர் எப்போதும் நிதானம் தப்பாது இலக்கின் மீது குறியாக இருந்து செயற்படும் ஆற்றல் உள்ளவர். பேராளர் தியாகலிங்கம் அவர்களின் நிர்வாகத்தை அவதானித்தால் அவர் மிக நிதானமாக கொண்டதில் உறுதியாக இருந்து செயலாற்றும் வல்லமை படைத்தவர். பாடசாலையினுடைய கற்றல் கற்பித்த செயற்பாடுகளை நிறுத்தி பார்க்கின்ற ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது. அந்த வகையிலே நான் அந்த பாடசாலையிலே புனிதமான சேவையாற்றி வருகின்றேன். 5 தனது பாடசாலை மாணவர்கள் தமக்கு முன்னுள்ள சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதே அவரது உயரிய இலக்கு. இந்த இலக்கை நோக்கி மிக அற்புதமாக திட்டமிட்டு செயற்பட்டார். தற்பொழுது வந்து இந்த பாடசாலையில புலமை பரிசு பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்று மாணவர்கள் சித்தியடைந்து வருகின்றார்கள். குறிப்பாக நான் பொருட்படுத்த 10, 11, 12 இந்த பாடசாலையுடைய கல்வி வளர்ச்சி உயர்வாக இருந்தது. இறுதியாக 2012 143 மாணவர்கள் அகில இலங்கை ரீதியிலே உயர் புள்ளிகளை பெற்று அகில இலங்கை ரீதியிலே வடக்கு மாகாணத்திலும் தமிழ் பிரிவிலும் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் நமது பாடசாலை இணைந்தார்கள். 5 மாணவர்கள் மாவட்ட ரீதியிலே முதன்மையாக இருந்தார்கள். 3 அவர்களை தயார் செய்வதற்கு உயரிய திட்டமிடலை மேற்கொண்டு வெற்றியும் கண்டுள்ளார். மிக கண்டிப்பானவர். ஆனால் கண்டிப்பான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியதை கண்டதில்லை. கோபப்பட்டதையோ பதட்டப்பட்டதையோ கூட பார்க்க முடிந்ததில்லை. இந்த மாதிரியான சுமூகமான சூழ்நிலையில் ஒருவர் நிர்வாகம் செய்வதாக இருந்தால் அவர் மிக சிறப்பாக தன்னை நிர்வகிப்பவராகவும் தனது காரியங்களை சிறப்பாக முகாமை செய்பவராகவும் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். இவ்வாறாக பல பரிமாணங்களில் உள்ள ஒரு அதிபர் பாடசாலையை விட்டு விலகி செல்வது பாடசாலைக்கு நிச்சயம் இழப்பாகவே அமையும். இந்த இழப்பை ஈடு செய்ய பாடசாலை சமூகம் பெரிதும் உழைக்க வேண்டும். பேராளர் தியாகலிங்கம் அவர்கள் தனது கல்வி புலமைசார் அனுபவத்தை எமது சமூகத்தை மீள கட்டியெழுப்ப கல்விசார் சமூகம் அவரை மேலும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.
அவர் மேலும் சிறப்படைய வாழ்த்துகிறோம்.